எாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த போறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ ஜிடிபி டேட்டாவை பத்தி தான் பார்க்க போறோம் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் வந்திருக்கிற ஜிடிபி டேட்டா ஏழு புள்ளி ஒரு சதவிகிதமாக சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் இது எப்படி நம்ம பங்கு சந்தையில் திங்கக்கிழமை இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேர்ஜிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில்

நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டு ஜூலை டூ செப்டம்பர் காலத்துக்கான ஜிடிபியை மத்திய அரசு நேற்று வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியிட்டிருக்காங்க இதன்படி ஜூலை செப்டம்பர் காலாண்டின் ஜிடிபி ஏழு புள்ளி ஒரு சதவிகிதமாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் காலத்தில் ஆறு புள்ளி மூணு சதவிகிதமா இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டின் முதல் காலாண்டான ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ரெண்டு சதவிகிதமா இருந்தது முந்தைய காலாண்டை விட இந்த காலாண்டின் வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்காங்க நாம கவனிக்க வேண்டியது போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன காலாண்டை விட இந்த காலாண்டு குறைஞ்சிருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டின் நான்காவது ஜனவரி டு மார்ச் காலாண்டில் ஜிடிபி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் அக்டோபர் to டிசம்பரில் ஏழு சதவிகிதமாக இருந்தது அப்படின்னு மத்திய புள்ளியியல் துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில ஜிடிபி உயர்ந்துதான் இருக்கு சீனாவை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சி பெற்றுள்ளது இங்கே கவனிக்கத்தக்கது நடப்பு ஆண்டின் சீன பொருளாதார வளர்ச்சி ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜிடிபி டேட்டாவை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து அந்த அந்த கம்பெனியோட நடக்கிற நிகழ்வுகள் அதோட பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வச்சு கியூ டூ ரிசல்ட் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த ரிசல்ட் எப்படி அந்த ஸ்டாக்ல இம்பாக்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஜிடிபி டேட்டா அப்படிங்கிறது ஒரு கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீன்னு சொல்லிட்டு நாலு காலாண்டுக்கு இந்திய பொருளாதாரையோட உற்பத்தி ஏற்றுமதி நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற மக்கள்களுடைய வளர்ச்சி ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஜிடிபி டேட்டாவை கணக்கிடுவாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ அது தேவைன்னா சொல்லுங்க நான் அது தனியாக வீடியோ போடுறேன் ஜஸ்ட் ஜிடிபியை பற்றி சிம்பிளா சொல்லணும்னா இதான் இந்திய பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும்போது போது அதுல ஜிடிபி டேட்டா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த டேட்டா எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கியூ டூ ஒரு ஸ்டாக்கோட கியூ டூ ரிசல்ட் எப்படி அந்த கம்பெனில இம்பாக்ட் ஆகுது அந்த மாதிரிதான் இப்போ நாம இந்த தடவை பார்த்த நிறைய கியூ டூ ரிசல்ட்டை ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்கு கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூ டூ ரிசல்ட் பாசிட்டிவா வந்தது ஆனா நடப்பு இப்ப இருக்கிற இந்த கியூட்டு ரிசல்ட் செப்டம்பர் வரைக்கும் ஸோ அக்டோபர் நவம்பரை பொறுத்து அந்த ஸ்டாக்கோட இம்பாக்ட் இருந்தது போன வருஷத்தை போன காலாண்டை விட இந்த காலாண்டு குறைஞ்சிருந்தாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி சில ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிச்சது க்யூ ரிசல்ட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருந்தாலும் சரி போன மாசத்தை விட இந்த மாதம் உயர்ந்திருந்தாலும் சரி அதெல்லாம் இம்பாக்ட் ஆகலாம நிஃப்டி போற போக்குல அந்த ஸ்டாக் வந்து போச்சு அந்த மாதிரி தான் இந்த ஜிடிபி டேட்டா போன காலாண்டை விட இந்த காலாண்டுக்கு மைனஸா வந்திருக்கு பட் போன இயரை விட இந்த இயர் வந்து பிளஸ்ஸா வந்திருக்கு பிளஸ் நடப்பு நிதியாண்டில் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த அக்டோபர் நவம்பரும் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ இந்த ஜிடிபி மைனஸ் ஆனதுக்கு காரணம் ஜூலைல இருந்து செப்டம்பருக்குள்ள இருந்த நம்மளுடைய நம்மளுடைய ரேட் அந்த யூஎஸ்டி ஐ பிரைஸ் வந்து நமக்கு ஃபேவரா இல்லாதது க்ரூட் ஆயில் நமக்கு ஃபேவரா இல்லாமல் அதிக விலை ஏறுனது அப்புறமா வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சில உள் இந்த வேர்ல்ட் லெவலில் இருந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அதோட இம்பாக்ட் ஜிடிபி டேட்டா மைனஸ் வந்திருக்கு பட் இப்போ எல்லாமே சரியாகி மார்க்கெட்டோட சஸ்டைன் ஆகி வரும்போது இந்த டேட்டா இப்போ எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய க்ரூட் ஆயில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த இதை எல்லாமே பாசிட்டிவா இருக்கு இந்திய பொருளாதார நிலை செப்டம்பர் வரைக்கும் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் வந்து பேங்க் செக்டர்ஸ்ல இருக்கலாம் பட் இருந்தாலும் அப்ப ஒரு ஒரு சின்ன மைன்யூட் மூவ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த சமயம் நான் திங்கட்கிழமை காலையில ஒன்பது மணி வரைக்கும் நடக்க போற குளோபல் அதுக்கப்புறம் குரூட் ஆயில் பிரைஸ் ஃபண்டமெண்டல் நியூஸ் தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் இந்த நியூஸ் அந்த இந்த நியூஸுங்களோ அடிப்படையா ஒரு ஒரு மைன்யூட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது ஸோ இவ்வளோ எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நான் எதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உடனுக்குடனே அந்த வீடியோ உங்களை வந்து சேரும் சப்போஸ் கிளிக் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்ப நீங்க என்ன தேடி வர தேவை வேண்டியதே கிடையாது ஜஸ்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேனாலே அந்த வீடியோ உங்களுக்கு பெங்க் ஆயிடும் ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே அண்ட் குட் நைட்